Good morning, students. In our last video, we have discussed about what is meant by physics and what is meant by science and what are all the classification of physics. Okay, in that we have detailedly explained about the classical physics. Now let us go into deep about the modern physics. Okay, what modern physics deals with means it refers the concept of physics that have surfaced since the beginning of the 20th century. Okay, classical physics வந்து 20th century-க்கு முன்னாடாக வரைக்கும் அதை நம்ம வந்து என்னென்ன டிஸ்கவரிஸ் இருந்தது இருந்ததுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போது மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து 20th நூற்றாண்டு ஆரம்பத்திலேருந்து, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் 20th நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகேவா? ஆனால் மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து 20th நூற்றாண்டுக்கு அப்புறம், ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன டிஸ்கவரிஸ் நடந்தது அப்படிங்கிறத பற்றி மாடர்ன் ஃபிசிக்ஸில் படிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் பார்ட். வாட் இஸ் மீன் பை குவாண்டம் மெக்கானிக்ஸ்? குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் பற்றி படிக்கிறது, அதோடய பிஹேவியர், அதோட ஃபோர்ஸு எப்படி எக்ஸெப்ட் பண்ணுது, இது பற்றியெல்லாம் படிக்கிறது. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க பாரு. த ஸ்டடி ஆஃப் த டிஸ்கிரீட் நேச்சர் ஆஃப் ஃபினாமினா அட் த அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவல்ஸ். ஓகேவா? அட் ஆட்டம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பார்ட்டிகல் தான். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து இருந்தது குவாண்டம் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஓகேவா? அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த ஆட்டம். நம்ம 9th படிச்சுக்கிறோம், 10th படிச்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு ஆட்டம்னா என்ன, அது ப்ரோட்டான் எங்கே இருக்கும், நியூட்ரான் எங்கே இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதோடய அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸில் படிச்சுக்கிறோமா? ஓவராலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலோட்டமாக படிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. அப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் மொத்தமாக சேர்த்து படிக்கிறது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் அதை பர்டிகுலராக நியூக்ளியர்ஸ் பற்றி மட்டுமே படிக்கிறது. ஓகேவா? என்ன சார், ஆட்டம்னா கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், அதில் ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எலக்ட்ரானு வெளிவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது, மொத்தமாக சேர்த்து படித்த அட்டாமிக் ஃபிசிக்ஸு, டீப்பாக படித்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. இது ஒரு ஃபிசிக்ஸா சார், இது ஒரு பிரிவா சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அட்டாமிக் ஃபிசிக்ஸு அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ மேஜர் பார்ட் ஆஃப் த ஃபிசிக்ஸ். ஓகேவா? அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய அடங்கியிருக்கு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸு. கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இப்போது இந்த ஃபிசிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த கண்டென்ஸ்டு மெட்டீரியல். கண்டென்ஸ்டு மெட்டீரியல் அப்படின்னா சாலிடு, லிக்விடு அண்ட் தோஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தம். ஓகேவா? இப்போ சாலிடாகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் இதுக்கு இன்டர்மீடியட் பேஸில் இருக்குது இல்லையா, அதை பற்றி படிக்கிறதா வந்து கண்டென்ஸ்டு ஸ்டேட் ஃபிசிக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸு. ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ்னா த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகேவா? கண்ணுக்கு தெரியக்கூடிய, கண்ணுக்கு தெரிய பார்ட்டிக்கல்ந்து தெரியாத பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் எல்லாமே எதில் படிக்க போகிறோம், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸில் படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஃபிசிக்ஸ் பற்றி நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது படிக்கிறத விட நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி, இதை படிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த கெமிஸ்ட்ரி. இப்போ கெமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கெமிஸ்ட்னு ஃபிசிசிஸ்ட் இருக்காங்க இயற்பியலாளர்கள், கெமிஸ்ட் இருக்காங்களே வேதியியலாளர்கள் இருக்காங்க இல்லையா, வேதியியலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லோயர் கிளாஸில் படிச்சுக்கிற ஒரு பீரியாடிக் டேபிளில் வகைப்படுத்தியிருக்கிறாங்க, இந்த எலமெண்ட்டு இந்தந்த பிளாக்கில் இருக்கணும், ஏன் இந்த பிளாக்கில் இருக்கணும், ஏன் இந்த குரூப்பில் இருக்கணும் அப்படின்னா, இந்த குரூப் எலமெண்ட்டெல்லாம் இது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். உடனே உனக்கு 9th ஞாபகம் வரணும். ஓகேவா? 9th படிச்சிருக்கிறோம் எத்தனை குரூப்ஸ் இருக்குது, எத்தனை பிளாக்ஸ் இருக்குது, ஏன் அதை குரூப்ஸ் அப்பிரிச்சாங்க, குரூப்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, பிளாக்ஸில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஏன் அப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ அந்த இயற்பியலாளர்கள் வந்து, சாரி, வேதியியலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்டிஸ்ட்டு பீரியாடிக் டேபிளில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த எலமெண்ட்ஸ் எங்கெங்கே வச்சுருக்கிறாங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இப்போது ஹைட்ரஜனில் ஆரம்பித்து இப்படியாக போயிட்டே இருக்கு இல்லையா, இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இது எப்படி வகைப்படுத்தினாங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ என்ன தேவை,
இப்போ கெமிஸ்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த மெட்டீரியல் எப்படிப்பட்ட மெட்டீரியல்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அதை கொண்டு போய் எந்த பிளாக்ல வைக்கிறது, எந்த சீரியல் நம்பரை வைக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க வச்சுருக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஃபிசிக்ஸில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஆட்டம் பற்றி படிக்கிறோம், ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி படிக்கிறோம், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பற்றி படிக்கிறோம். இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம அதை பற்றியெல்லாம் படிக்கிறதுனால அதை பற்றி அவங்க கெமிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ இந்த எலமெண்ட்டாக இதுக்கு இந்த இந்த எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இந்த எலமெண்ட்டு குத்திக்கின்னு போய் இந்த பிளாக்ல வைக்கணும், இந்த குரூப்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் யார் பண்ணுறது, அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே இருக்குது? ஃபிசிக்ஸில் இருக்குது. ஃபிசிக்ஸில் இருந்து தான் அவங்க அதை படிச்சுட்டு அந்த எலமெண்ட்டுக்கின் போய் பர்டிகுலர் பிளாக்ல வைக்கிறாங்க. அப்போது எதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த எலமெண்ட்டோட ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பண்ணுதா. ஓகேவா? இது மாதிரியெல்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு அப்புறம் தான் வந்து கெமிஸ்ட்ரியில் அதை வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த பயாலஜி. ஓகேவா? இப்போ ஷார்ட்டாக முடிச்சிடலாம். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா, இப்போது பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ், ஓகேவா, பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் இருக்குது, டைஜஷன் சிஸ்டம் இருக்குது, ஸ்கெலிட்டான் சிஸ்டம் இருக்குது, ஓகேவா, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இருக்குது, நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டரி சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஏதாவது டேமேஜ்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், சிடி ஸ்கேன் பண்ணுறோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறோமே, இந்த டெக்னாலஜிலாம் எதில் வளர்ந்துருக்குது அப்படின்னா, இந்த டெக்னாலஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம பயாலஜி லேபில் அமீபாவோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, இல்லை ஹியூமன் பீயிங்கோட செல்லு எப்படி இருக்குது, பிளான்ட் செல் எப்படி இருக்குது, அனிமல் செல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்லைடில் பார்க்குறோமே, அதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம், சாதாரண ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம். இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணது வந்து ஃபிசிக்ஸ் தான் டிசைன் பண்ணாங்க. அவங்க டிசைன் பண்ண மைக்ரோஸ்கோப்பில் தான், ஓகேவா, பயாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செல்லோட ஸ்ட்ரக்சர் ஆராயறதுக்கெல்லாம் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக வித் இஸ் ஹெல்ப்ஃபுல் வித் த இஸ் ஹெல்ப்ஃபுல் டு த பயாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா, மேத்ஸ் இஸ் த கிங் ஆஃப் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் சயின்ஸ். கிங்கு மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது, குயின் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது, ரெண்டுமே சேர்ந்தால் தான் என்ன பண்ண முடியும், அங்கே ஒரு கிங்டம் இருக்கும். ஓகேவா? ஒரு அரசாட்சி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸில் ஒரு மிகப்பெரிய பிரிவு, ரெண்டுமே ஒன்று சேர்ந்தால் தான் இயற்பியல்லையும் சில கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும், சில டெரிவேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்ஸோட ஹெல்ப் இருந்தால் தான் மேத்தமெட்டிஷியன்ஸும் சில ரிசல்ட்ஸை டெரைவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அப்போ ஒன்றுக்கு இன்னொன்று தேவை கண்டிப்பாக. சரி, நெக்ஸ்ட், ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த அஸ்ட்ரானமி. ஓகேவா? அஸ்ட்ரானமி அப்படின்னா, இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய காமெட்டை நம்ம இங்கிருந்து பார்க்குறோம், ஓகேவா, இல்லை சில அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், எப்படி சாத்தியம்? நம்ம கேள்விப்பட்டிருப்போமே, ஜவ்வாதியில்ஸில் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்குது, ஓகேவா, மிகப்பெரிய டெலஸ்கோப்பு, அதில் வந்து என்ன பண்ணலாம், காமெட்ஸ் பார்க்கலாம், அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸை பார்க்கலாம், ஓகேவா, அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதன் மூலமாக சாத்தியம், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் யார் டிசைன் பண்ணுது, ஃபிசிசிஸ்ட் டிசைன் பண்ணுது. ஓகேவா? அப்போ நாம் டிசைன் பண்ணி கொடுத்தா தான் அவங்க அதை பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த ஜியாலஜி. ஜியாலஜி அப்படின்னா, மண்ணை பற்றி ஆராயிறாங்க, மண்ணில் என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸை பற்றி, ராக்ஸ்லாம் என்னது, அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், சில ராக்ஸில் வந்து என்ன, சில மினரல்ஸ்லேருந்து என்ன பண்ணுது, ரேடியோ ஆக்டிவிட்டி வெளிப்படுத்துது, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜியாலஜிஸ்ட்டு இருக்காங்க இல்லையா, மண்ணியல் மண்ணில் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கான்செப்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த ஓஷனோகிராஃபி. ஓகேவா? ஓஷனோகிராஃபி அப்படின்னா, ஓஷனோகிராஃபர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஓஷனோகிராஃபர்ஸ் சிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த ஓஷன். ஓகேவா? இப்போது ஓஷனில் உப்பு கரிக்குது, ஏன் உப்பு கரிக்குது,
சரியா? இந்த மழை தண்ணி வந்து மழை பெஞ்சு நிலத்தில் அடிச்சிட்டு போகும்போது அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் கரையுது, எந்த போர்ஷனில் கரையுது, கடல் தண்ணியில் எப்படி உப்பு இருக்குது, மற்ற கடலோட ஆழம் எப்படி இருக்குது, அதில் இருக்க ராக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் படிக்கணும்னா அவங்களுக்கும் ஃபிசிக்ஸ் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த சைக்காலஜி. ஓகேவா? சைக்காலஜின்னு ஆல் த சைக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் கேன் பி டெரைவ்டு ஃப்ரம் த ஃபிசிக்கல் ப்ராசஸ். த மூமெண்ட்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆர் கவர்ன்ட் பை த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இப்போ சைக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா, அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வர வைக்கிறோம், ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஓகேவா? த மூமெண்ட்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இட் இஸ் என் எக்யூப்மெண்ட். ஓகேவா? விச் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகேவா? அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், அது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்ஸ் பார்த்தோம், ஃபிசிக்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது, எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து தான் நம்ம வந்து மேஜரான டாபிக் உள்ள என்டர் ஆக போகிறோம். இதுலேருந்து தான் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமாக கேட்க போகிறாங்க. மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், தேங்க்யூ.